ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சிங்கப்பூர் வந்தோன்னே ஃபஸ்ட்டு போன இடம் இந்த மெர்லின் பார்க் தான். இந்த ஸ்டாச்சுவை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இதுதான் சிங்கப்பூரோட ஐகான்னே சொல்லலாம். பிக்சர்ஸ் எடுக்க சூப்பரான ஸ்பாட் அது. இதை சுற்றியும் ஏகப்பட்ட பில்டிங்ஸ் தான் இருந்தது. இங்கேருந்து பார்த்தாலே மெரினா பே சாண்ட்ஸ் நல்லாவே தெரியும். இங்கே என்ட்ரி டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். மோஸ்ட்லி நீங்கள் மார்னிங் இல்லை ஈவினிங் போனீங்கன்னா இந்த மாதிரி க்ரௌட் அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெரினா பே சாண்ட்ஸ். நாம் இந்த பில்டிங்கோட 57th ஃப்ளோருக்கு தான் போக போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்சர்வேஷன் டெக். இங்கேருந்து 360 degree வியூவில் நம்ம சிங்கப்பூரை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 AM ஓப்பனாக இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 45 minutes டு 1 hour இங்கே நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் ஆல்ரெடி டிக்கெட்ஸ் புக் பண்ணி வச்சுருந்தோம். அடல்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா $23 to $26 வரைக்கும் ஆகும். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா $20 to $23 வரைக்கும் ஆகும். இவ்வளோ பே பண்ணி போகிறதுக்கு ஒர்த்தான பிளேஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தான பிளேஸ் தாங்க. ஃபோட்டோஸை பார்த்தா உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா சைனா டவுனில் லொக்கேட் ஆகிருக்க இந்த புத்திஸ்ட் டெம்பிள் தான். இது பார்த்தீங்கன்னா டெம்பிள் அண்ட் மியூசியம் ரெண்டுமே இருந்தது. இந்த டெம்பிள்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய லெவல்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரேயர் ஹால், நெக்ஸ்ட் லெவலும் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ஹால் தான். ஆனால் அதில் வந்து ஏகப்பட்ட மாங்ஸோட வேக்ஸ் ஸ்டாச்சூஸ் இருந்தது. அப்படியே 4th லெவலுக்கு போனோம்னா புத்தாவோட 2th ரெலிக்னு சொல்கிறது அங்கே தான் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண முடியலனாலும் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்லேருந்து நல்லாவே பார்க்க முடிஞ்சுது. டெம்பிளோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது கண்டிப்பாக போக வேண்டிய இடம்தான். அப்படியே எல்லா லெவல்ஸையும் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தால் சைனா டவுனோட மார்க்கெட்ஸ் இருந்தது. குட்டி குட்டியாக நிறைய கடைங்க இருந்தது. சில கடைங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்ட்ரீஸோட காயின் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே குட்டியாக ஒரு ஷாப்பிங்கே பண்ணி முடிச்சாச்சு. இங்கே வந்ததில் டைம் போனதே தெரில, பார்த்துக்கோங்க. நீங்கள் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேசஸ்லாம் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.